ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான முறு முறுன்னு வேர்க்கல பகோடா தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்குங்க, சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க, நல்லா முறு முறுன்னு இருக்குங்க. இது ரொம்ப நம்ம எல்லாருக்குமே பிடிச்சதுங்க, குழந்தைங்கள்லாம் ரொம்ப பிடிக்குங்க. செய்யும்போதே எடுத்து சாப்பிடுவாங்க, அவ்வளோ பிடிக்கும். குழந்தைங்களுக்கும் பிடிக்குங்க இது, குழந்தைங்கள்லாம் உடம்புக்கும் நல்லதுங்க இது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வேர்க்கலை செஞ்சு கொடுத்தீங்கன்னா, வேர்க்கலை பிடிக்காத குழந்தைங்க கூட இந்த மாதிரி நீங்கள் வந்து பகோடா மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இது சாயந்தர டைமில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்குங்க. நம்ம கடையிலலாம் வாங்க வேண்டிய அவசியமே இல்லைங்க, ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. அவ்வளோ இவ்வளோ சூப்பரான ஒரு பகோடாவை எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போகலாமாங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேங்க, அந்த பாத்திரத்தில் 1 கப்பு நான் வேர்க்கடலை சேர்த்துருக்கேங்க. வறுக்காத வேர்க்கடலை தாங்க, நல்லா காய வச்ச வேர்க்கடலை சேர்த்துருக்கேங்க. 1 கப்பு சேர்த்துருக்கேங்க. அதே கப்புலேயே நான் வந்து 1/2 கப்பு நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேங்க. இதே கப்புலேயே நம்ம எல்லாத்தையும் அளந்து சேர்த்துக்கலாங்க. வேர்க்கடலை போட்ட கப்புலேயே எல்லா கப்பும் அளவுங்க நமக்கு. இப்போ 1/4 கப்பு நான் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க. 2 ஸ்பூன் நான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. உப்பு வந்து தேவையான உப்பு போட்டுக்கிறாங்க. சால்ட்டு போட்டிருக்கேங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் கலருக்காக கொஞ்சோண்டு கலர் பவுட்ரு சேர்த்துருக்கேங்க. உங்கள் விருப்பம் தாங்க, வேணுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லைன்னா அப்படியே கூட செய்யலாங்க, தப்பு இல்லை, நல்லா தாங்க இருக்கும். இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா கலந்து விடுங்க, எல்லா சைடுமே நல்லாயிருக்கும். அப்போ தான் உப்பு காரமும் எல்லாரும் நல்லா சேர்ந்துருக்கோங்க. அதனால தான் நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாக காய்ச்சி வச்சுருக்கோங்க. 1 குழி கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இது கூட நல்லா பார்த்து கலருங்க, நீங்கள் கலரும் போது சூடாக இருக்கும் எண்ணெய். எனக்கு பழகிடுச்சிங்க, அதனால் நான் அப்படியே கொஞ்சம் நான் பார்த்து கலறிடுறேங்க. இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாங்க. நம்ம பகோடா பதத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து நல்லா பிசைஞ்சு வச்சிடலாங்க மாவை. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நான் பிசைஞ்சிடுறேங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த பதம் தாங்க கரெக்டாக இருக்குதுங்க. இப்போ நான் ஸ்டவ்வில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேங்க கடாயில். எண்ணெயும் காஞ்சிடுச்சிங்க. இப்போ நம்ம ஒன்றுனா பிரித்து போட்டுடலாங்க. ஒன்று ஒன்றா பிரித்து போடுங்க வேர்க்கடலையே மசாலாவிலேருந்து. மசாலாவோடவே சேர்த்து ஒன்று ஒன்றா அப்படியே, ஏன்னா மொத்தமாக போட்டிங்கன்னா பகோடா ஒரு மாதிரி சேர்ந்து இருக்கோங்க வேர்க்கடலை. தனித்தனியாக அப்படியே கொஞ்சம் அப்படி அப்படி எடுத்து போடுங்க கையில். இந்த மாதிரி தனித்தனியாக கொஞ்சம் போட்டோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதனால் நம்ம கொஞ்சம் தனித்தனியாக எடுத்து போடலாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், நல்லா முறுமுறுப்பாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இந்த சூடாக செய்யும் போதே குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, நாம்ளும் நல்லா சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்குங்க இதெல்லாம். சீக்கிரமாக வெந்துடுங்க, மேலே இருக்கிற மசாலா மட்டும்தான் வேகணும் இல்லைங்களா. சீக்கிரமாக வெந்துடுங்க நமக்கு. பாருங்கள் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த லீவு நாளில் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு 4 நாளையும் வச்சு சாப்பிட்லாங்க. ஒரு 1/2 காப்பாவது டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுடுங்க. 4 நாள்ன்றது 1 வாரம் கூட வச்சுக்கலாங்க. ஒரு 1/2 காப்பாவது டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் நிறைய செஞ்சு வச்சுட்டிங்கன்னா குழந்தைங்களாம் நல்லா சாப்பிட்லாம், நம்மளும் வந்தால் சாப்பிட்லாங்க, நல்லாயிருக்குங்க. இப்போ மறுபடியும் ஒருவாட்டி போட்டு காமிக்கிறேங்க.
இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க, நம்ம எல்லாமே போட்டு எடுத்துக்கலாங்க, கரெக்டாக இருக்கும். தீ மட்டும் மீடியமான தீ வச்சுக்கிங்க, ரொம்ப வச்சிடாதீங்க. அப்புறம் கலர் மாதிரி ஒரு மாதிரி நமக்கு இந்த மாதிரி கலர் வராதுங்க, வேறு மாதிரி தீஞ்ச மாதிரி வந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காதுங்க. தீ மட்டும் எப்பவுமே குறைச்சி வச்சு செய்யுங்க. இப்போ நம்ம எடுத்துடலாங்க. இதுவும் நல்லா வெந்துடுச்சுங்க, நல்லா சவந்து வந்துடுச்சு பாருங்கள். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க இது. பாருங்கள் பார்க்கும்போது இப்போயே சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருக்குங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க இது. லீவ் நாளில் கண்டிப்பாக செய்யுங்க இதெல்லாம், ஈவினிங் டைமில் ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்கள்லாம். பாருங்கள் நான் மொத்தமே செஞ்சு முடிச்சுட்டேங்க. இதுக்குள்ளேயே கொஞ்சோண்டு கருவேப்பிலை நான் பொறிச்சு போட்டுருங்க. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் நான் கொஞ்சோண்டு கருவேப்பிலையை கொஞ்சம் பொறிச்சு இது மேலே போட்டுடலாங்க. அவ்வளவுதாங்க, நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில். தேங்க்யூங்க.